ஓகே தேங்க் யூ இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல இருந்து பக்கத்துக்கு போறதுக்கு நம்ம கார்லயோ பைக்லயோ போறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஏனா டிராஃபிக் அப்படிங்கற ஒரு விஷயத்துல ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா கூட நம்ம பிளான் பண்ண டைம்ல போய் சேர முடியல ஆனா நிறைய பேருக்கு நிறைய பொறுமை தேவை இருக்கு அதனால ஸோ ஒரு சினிமா தியேட்டர்ல போய் சேரணும்னா அதுக்கு இன்னும் லேட் ஆகும் இருந்தாலும் பல பர்சிவரன்ஸோட பொறுமையா இந்த படத்தை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல என்னோட முதல் படம் நான் வந்து லீட் ஆக்டரா லான்ச் ஆகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஒரு இன்டர்நெட்ல போட்டு போயிருக்கலாம் சாதாரணமா ஒரு எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்லி பண்ணிருக்கலாம் அதெல்லாம பெருசா இது ஒரு ஈவெண்டா பண்ணி இது வந்து இவ்வளவு ஸ்பெஷலா எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு ஸோ என்னோட டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றி முக்கியமா வந்து ரெய்னா ஹாரோஸ் சுரேஷ் சுப்பிரமணியன் ப்ரொடியூசர் அவருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இதை கவர் பண்ண வந்த இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன் ஸோ உங்களோட எனர்ஜி எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே ரொம்ப தேங்க்யூ பிளஸ் பண்ணுங்க நீங்க எங்க டீமையும் பிளஸ் பண்ணுங்க தேங்க்யூ வருட சினிமா பயணம் நல்ல படங்களில் பணிபுரிந்த அனுபவம் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக கம்பெனிக்கு நேர்மையான ஒரு மனிதராக இந்த படத்தை இந்த அளவு முடித்து கொடுத்திருக்கிறார் இப்போது ரெய்னா ஃபாரோஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் அவர் தயாரித்த இரண்டாவது படம் இது முதல் படத்தை தயாரித்து முடித்து ரிலீஸ் செய்துவிட்டு இரண்டாவது படத்தை தயாரிக்கிறதுக்கு ஆதரவு அளித்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம் இயக்குனர் ராஜு இயக்குனர் ராகவ்தார் அவருக்கும் இது ரெண்டாவது படம் படத்தை சிறப்பாக கொடுத்ததோட பட்ஜெட்லேயும் பண்ணி கொடுத்தாரு அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இசையமைப்பாளர் அவர்களையும் நடன டான்ஸ் மாஸ்டர் அவர்களையும் ஃபைட் மாஸ்டர் அவர்களையும் படத்திற்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷ் அவர்களையும் மற்றும் உதவி இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்ஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்தது எங்கள் கம்பெனியிலிருந்து இந்த ஆண்டு ஒரு சிறந்த கதாநாயகனை வழங்குவது பெருமைப்பட்டு அவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் கதாநாயகி ஆதியாவையும் வருக வருக என வரவேற்கிறோம் நான் விடுபட்ட பெயர்கள் விடுபட்ட இருந்தாலும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது என்னோடய ரெண்டாவது படம் என்னுடைய முதல் படம் ரொம்ப சின்ன படம் இருந்தாலும் வந்து ப்ரெஸ் மீடியா பத்திரிகைகள் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது எப்போவுமே ஃபஸ்ட்டு படம்ன்றனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடச்சிது உங்கள் த்ரூவாக ஸோ ரெண்டாவது படம் நான் பண்ணும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து முதல்ல வந்து மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோடய விருப்பத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அது ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் லுக் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு யாராவது விவிஐபிஸ் இல்லை ஸ்டார்ஸ் வந்து வெளியிடுவாங்க அதுதான் வழக்கம் பட் அப்படி இல்லாமல் இது வந்து மீடியா த்ரூவாக போகணும்னு நான் நினச்சோம் ஏன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் தான் ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே நீங்கள் தான்ன்றனால உங்கள் த்ரூவாக தான் இது வரணுன்றது என்னுடைய ஆழமான விருப்பமாக இருந்தது இந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நிஜமாகவே வந்து ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் அவர் ஒரு சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்கு ஜென்யூனாக என்ன தேவையோ அதை மேக்கிங்கில் வந்து அது என்ன ப்ரொவைட் பண்ணால் அது மேக்கிங் வந்து ஜென்யூனாக வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு நல்ல மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினச்சது எடுக்கலாம்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் வந்து சதீஷ் கே சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ் சதீஷ் இல்லைனா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டே ஆயிருக்காது ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ மையப்புள்ளியே அவர் தான் இருந்தார் ஸோ அது மட்டும் இல்லை நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா
ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எங்களை ராஜு ராஜுவே உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான். ஸோ ஹீஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபிலிம் தன் பட்டர்ஜாம் அண்ட் கே வி துரை. முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணுவேன், துரை வந்து டி கம்பெனி அவரோட முக்கியமான ஆள். ஏன்னா அவர் த்ரூவாக தான் வந்து ராஜு இந்த படத்துக்குள்ளே வந்தார். ராஜு கதை கேட்டுமே நம்பி ஒரு 2 மணி நேரம் கேட்டார். கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அந்த படத்தை. ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காஸ்டின் குரூ இருக்குது. காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆத்யா பவ்யா இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி, இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான ரோல்ஸில் ரொம்ப நல்ல ரோல்லாம் மைக்கேல் தங்கதுரை பண்ணியிருக்காரு, விஜே பப்பு பண்ணியிருக்காரு, வேறு யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு என்ன நான் என்ன எழுதி வச்சு பேசலை, நான் இயல்பாக என்ன வருதோ அதை தோன்றதை பேசுகிறேன். இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒருத்த உட்காந்து ஜாலியாக பண்பட்ட ஜம் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. இது என்னென்னா படத்தில் இருக்கிற ஈஸியாக ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசபியை ஒரு சென்சிபிளாக அது ஒரு மெட்டாஃபராக ஒரு ரினைசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோடய விருப்பம். அதை என் ப்ரொடியூசர் சொல்லும்போது அவர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ் வந்து கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர். இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்ட் எல்லோ டூர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இதை நல்லா வரைஞ்சி இதை இந்த இந்த லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டூர்ஸ். அண்டு என்னோடய காஸ்ட் அண்ட் குரூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பட் எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் முக்கியமான அதாவது மேடல் இருக்கிறவங்க தான் முக்கியம், கீழே இருக்கிறவங்க முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இடம் பற்றாக்குறை ப்ளஸ் யார் கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் தான்றனால நிறைய பேர் பேச வேணான்றனால நாங்கள் வந்து யாரையும் மேலே கூப்பிடல. ஸோ இனிமேல் ஃபைனலாக எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் டெஃபினட்டாக அறிமுகப்படுத்துகிறேன். அதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறையா போராட்டம் நடக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இந்த போர்க்களம்னு நான் டிபிக் பண்ணது வந்து எல்லாரோட மைண்ட்லேயுமே இந்த போர்க்களம் இருக்குது. லைஃப்பில் வந்து நம்ம பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்போம். ஆனால் அன்றாட ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணாமே போவோம், தள்ளி போட்டே போவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நாளையே இல்லாமல் போயிடும். ஸோ அந்தந்த கணத்தோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றது தான் இந்த அந்த ஃபிலாசபி தான் இந்த போஸ்டர் மூலமாக நான் லவுடாக சொல்ல நினச்சேன். அது எனக்கு தெரிஞ்சு நல்லா கன்வே ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்குலாம் பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் தான் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் எப்பவும் கூட இருந்து இதை வந்து உங்கள் படமாக பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜான்சன் சார் அண்ட் மை டீம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய். இந்த ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு 80% எனக்கு எல்லாருமே தெரியும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஃபஸ்ட்டு சுரேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சென்னைக்கே வராமல் யூஎஸில் இருந்துட்டு கதை கேட்குறப்ப வந்தார். வந்துட்டு கதைலாம் கேட்டுட்டு ப்ராஜெக்ட்லாம் செட் பண்ணிவிட்டு போனவர் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் வரல, படத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லைனா ஒரு வீடியோ காலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும். பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸு, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், எல்லாமே மெயிலு, வாட்ஸ்அப், ஆல்மோஸ்ட் இதுலேயே எல்லாமே முடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர். அண்ட் படத்தோட டைரக்டர் ராகவ் இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். காலங்களில் வசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், சிவி குமார் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம். ஸோ சுரேஷ் வந்து நானும் சுரேஷும் மோர் தென் ஒரு வருஷமாக கான்வர்சேஷன்லேயே இருக்கும், என்ன பண்ணலாம், எதாவது பண்ணலாம், எதாவது பண்ணலான்ட்டு நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டைரக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அது எதுவுமே கரெக்டாக அமையலை. ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ். ஸோ ராகவையும் மீட் பண்ண, ராகவ படத்தையும் அவர் பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனாக தான் இந்த கதை வந்தது. அப்புறம் ராகவ் வந்து ஹீ டுக் லைக் ஒரு மாதம் டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வந்து நரேட் பண்ணார். நரேட் பண்ண உடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி, சரி ஓகே வில் கோ அகெய்ன் அப்படின்னாரு. ஸோ கதை ரொம்ப நல்லா வந்துச்சு. ஒரு நியூ ஃபேஸ், ஃப்ரெஷ் ஃபேஸாக யாரையாவது ஒருத்தங்களை நம்ம காஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தார் மைண்டில். சரி, ராஜுவும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, பட் அது ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் இது அந்த ஃபிலிம்மு. ஸோ சோலோவாக இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணியிருக்கட்டும். ஸோ ஒரு புதுமுகத்தை நம்பி
இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான், அவர் ராகவ் சின்ன பட்ஜெட்டுன்ட்டாரு. நம்பி, ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூசரை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்காரு, எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. அண்டு ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். நான் படம் பார்த்துட்டேன். ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே, வெல்கம் டு கேட்டோம். நிறைய டவுட்ஸ் இருக்கும் ராஜுக்கு அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பார், இது எப்படி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும், உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க, பார்க்குற எங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும், அதனால் டவுட்ஸ்லாம் வேண்டாம் உங்களுக்கு, ஜாலியாக இருக்கும். நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு பாரதியான லைன் ப்ரொடக்ஷன், ஸோ டெய்லியும் அவர் தான் இந்த போர்க்கலை மாதிரி அவர் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார். அண்டு நிவாஸ் படத்தில் 4 சாங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிவாஸும் சூப்பராகவே வந்திருக்கு சாங்கு, டெஃபினட்டாக கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க. எக்ஸ்ட்ராடினரியாக போட்டிருக்காப்புல, ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த சாங்குக்கு இருப்பாங்க. அண்டு ஹீரோயின் ஆதியா, ஸோ இதுக்கு ஒரு ஹீரோயினும் வேணும், ஸோ அதுவும் ஒரு நியூ கமராக போகலாம். ஸோ இந்த ஃபிலிம்க்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான் போது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் அவுட் ஆதியா. அண்ட் அவங்களும் ப்ராப்பராக ஷீஸ் ஃப்ரம் கேரளா பேசிக்கலி. ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை பார்த்துட்டு ஓகே இவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ தட்ஸ் ஹவ் ஆதியா என்டர் இந்த ஃபிலிம். ஸோ இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு, விஜய் பப்பு, இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் இருக்குது படத்தில். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணாமல் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருக்கும். செட்டுக்கு வந்தாலுமே ஜாலியாக தான் இருக்கும் எப்பவுமே. அண்டு கேமராமேன் பாபு, அவர் ஜீரோன்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும், ஜான் அவரும் ரொம்ப நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வேறு ஒரு வேர்ஷனில் காட்டணும் அப்படின்றதுக்காக யஸ் கிவன் இஸ் எஃபர்ட்ஸ். அண்ட் ஐ லைக் டு தேங்க் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ், எல்லாமே. ரொம்ப நல்ல படம், நீங்கள் தான் வந்து எல்லா நல்ல படமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஸோ இந்த படமும் நீங்கள் கொண்டு போவீங்க நம்புகிறேன். ஸோ பன் பட ஜாம் இஸ் ஆல் யுவர்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். ஓகே, ஆல்மோஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளாக இப்போ அடுத்து சாங்ஸு டீசர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக விட்டுருப்போம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூ வில் கெட் என்டர்டெயின் ஃபார் ஷுவர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. யாரை மிஸ் பண்ணியிருந்தால் சாரி. எல்லோருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம், மை டீம். பண்பட்ட ஜாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சுரேஷ், அவர் வந்து யூஎஸில் இருக்கார் சொன்ன மாதிரி, அவரோட ஐடியாலையும் சதீஷ் அண்ணா, அவர் பிகாஸ் இஸ் லைக் எ பிரதர் ஃபார் மீ ஃபோன் ஃபார் 10 இயர்ஸ். ஸோ இவங்களோட ஒரு ஐடியாலஜியில் தான் இந்த ஹோல் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிது. அப்படி தான் ராகவ் உள்ளே வந்தார். ராகவ் அப்புறம் இந்த ஹோல் டீம், ராஜு, ஆத்யா, பாபு சார் கேமராமேன், எடிட்டர் ஜான், மைக்கேல், எல்லாருமே உள்ளே வந்தது இந்த ப்ராஜெக்டுள்ளே. ஸோ இந்த படத்தில் ஒரு 5 songs இந்த படத்தில் எல்லாமே, இது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு என்டர்டெயினர் ஆக்சுவலி. எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ஜாலியாக ஒரு ஃபன் ரவிங்க, ஒரு 2.5 hours நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போகும்போது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இது ஆக்சுவலி. என்னுடைய டைரக்டர் பற்றி நான் கண்டிப்பாக சொன்னேன், ராகவ். நாங்கள் பெருசாக வந்து கம்போசிங்னால் வந்து பெருசாக ரொம்ப சீரியஸாகலாம் உட்காந்ததே இல்லை. ஃபன்னாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக நல்ல பாடல்கள் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். ராஜு இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரோட டேலண்ட் என்னதுன்றது. நான் அதை ரொம்ப நம்புகிறேன். ஹீ இஸ் ஹியர் டு ஸ்டே ஆக்சுவலி. அவருடைய தாட் ப்ராசஸ், அவர் பிகாஸ் ஹீ ஹிம்செல்ஃப் ஆஸ் அ டைரக்டர்ன்றனால வந்து அவருக்கு ஒரு வந்து ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு விஷயங்கிறத போது வந்து எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக நடிச்சிருக்கார் அந்த படத்தில். அதை நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், நானும் அவரும் ஜீரோன்னு ஒரு படம் சேர்ந்து பண்ணினோம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்போது அவரோட டேலண்ட் வந்து இன்னும் வெரி வெரி சச் அ கிரேட் கேமராமேன், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு கேமராமேன். இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து தனித்து நிற்கும்ன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ பாபு சார். அண்ட் ஜான் மை எடிட்டர், யாதும் ஊரே யாவரும் கேடின்னு ஒரு படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணேன், விஜய் சேதுபதி சார் படத்தில். இந்த படத்தில் வந்து அவர் எடிட்டிங் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். தேங்க்யூ ஜான் சார். மொத்தமாக இந்த டீம், ஆத்யா வெல்கம் டு பன் பட்டர் ஜாம். ஸோ ஆல் நான் நீங்கள் நடித்ததையும் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஹோல் படமும் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ரொம்ப பேச விரும்பலை, நல்ல பாட்டும் நல்ல படமும் வந்து தன்னால் அந்த ஆர்ட் நல்லா இருந்ததுன்னா தன்னால் அதுவே தேடிக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர்.
பன் பட்டர் ஜாம் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இங்கேயா? ஓகே. அப்போது சில படத்தோட கதைகள் கேட்கும்போது ஓகே, கதை நல்லா இருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கா அதை பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ பட் இந்த படத்தோட கதையை ராகவ் சார் சொல்லும்போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்குது, ஸோ நான் இந்த கதைக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் நாள் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட்னு சொன்னாங்க. அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அப்புறம் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். அவர் இங்கே இல்லை, பட் வி ஆல் மிஸ் யூ சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்கள் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சதீஷ் சார், அவரால் தான் இந்த படம் வந்து இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சதீஷ் சார். அண்ட் கம்ஸ் டு ராஜு, உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரூலி அமேசிங். என்ன சொல்கிறது, எப்போவுமே அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அவங்க உண்மையிலே அந்த கேரக்டராக வேறு என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல, பட் அவங்க படத்தில் என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தாங்க படத்தில். ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு காஸ்ட் இருக்குது. பவ்யா, மைக்கேல், அப்புறம் சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம், சார்ல் சார் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எ பிக் தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ ஆஃப் பிபிஜே, மேனேஜர்ஸ் பாரதி சார், கணேஷ் சார், அண்ட் த டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் குரு அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டரில் வருவாங்க, நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் தேவை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டராக நடித்து அதோட ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு பதட்டத்தில் ஏதாவது மாற்றி கித்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. முதலாவதாக இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடகம் துறை நண்பர்கள், பெரியவங்க, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கிற டெக்னீஷியன்ஸ், கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தை உருவாக்கினவங்க, உருவாக்க உதவினவங்க, ஸோ அப்படி எல்லாருக்குமே என்னோடய பணிவான வணக்கம். அப்புறம் இந்த மீடியா, இந்த ப்ரெஸ், பெரியவங்க மூலமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த இடம், இந்த வாய்ப்பு, இன்றைக்கி இங்கே மைக் பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிகிட்ருக்கேன்னா அது காரணமான முக்கியமான ஒரு ஒரு விஷயம். விஜய் டிவி அவங்களுக்கு என்னோட நன்றி, ஹாட் ஸ்டாருக்கு என்னோடய நன்றி, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதில் என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்றைக்கி இந்த ஒரு ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா பிக் பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோடய பணிவான நன்றி. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு. ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன். இன்னொன்று அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒரு ஒருத்தரும் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும், எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கு லேட் ஆகுது, பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல. அப்போது ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற, ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான், இந்த வெற்றியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது. ஸோ இந்த இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இதை மாதிரியே வாழ்க்கையில் வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன்.
மேலும் வந்து இந்த பத் லாயர்ஸ் அண்ட் டாக்டர்கிட்டலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று, இந்த ப்ரெஸ்ஸுக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது என்ன நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க. அதனாலே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால் உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக்பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு பெரிய ஒன் கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு தெரு தெருவாக போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக்பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதில் குறை நிறைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது. வர்ற வாய்ப்பு ஒன்று ஒன்றும் எனக்கு தேவதை மாதிரி. ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோடய யோசனையாக இருந்தது. ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறையா பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள், உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 1.5 வருஷம் சுற்றி ஒரு நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லேயே எனக்கு அடையாளம் தெரியாமல் மூஞ்சியில் தாடி கிடியெல்லாம் வளர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும், பார்க்குறவங்க நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்கள், சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் அவங்க வந்து நிற்க முடியும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும், இன்னொரு சில பேர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னா, யாருக்கு பிடிக்குன்றது யாருக்கையிலுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தாய் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும். இந்த பண்பட்டர் ஜாம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம், அது ஹம்பிளான ஒரு படம். அண்டு இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம், நிறையா சொல்லணும்னு தோணுது. ஆனால் இது ஒரு போஸ்டர் லான்ச்சுன்றதுனால என்னோடய உரையை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸில் நீங்கள் ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது க்ரியேட் பண்ணி அல்ட்ராரியலாக ஏதோ ஒன்று கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்துலேயும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு குதிரையும் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அம்பும் அதில் இருக்கிற ரத்தம் பன்னு பட்டர் ஜாமின் எல்லாத்தையும் தனித்தனியாக வரைய வச்சு கேரளாவில் எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கிருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ண போது. அண்ட் அவங்கள உள்ள ரோப்பின் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோடய பணிவான வணக்கம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்டு கடைசியாக ஒரு விஷயம், புராண கதைகள்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலையெழுத்தை எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமாக இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்கே இருக்கார், என்னோட சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோடய டெக்னீஷியன்ஸ், அவர் ஃப்ரேமில் எழுதுவார், கேமராமேன். மியூசிக் டைரக்டர் வந்து நோட்ஸ், மியூசிக்கல் நோட்ஸில் எழுதுவார். எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவார். அந்த மாதிரி 2வது தலை வந்து டெக்னீஷியன்ஸ். 3வது தலை அப்படின்றது வந்து நீங்கள் தான், நீங்கள் எழுதுறது தான் என் தலையெழுத்தில் அது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுறது. 4வது தலை மக்கள், நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படித்து அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை. தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பன் யார், பட்டர் யார், ஜாம் யார், என்ன அர்த்தத்தில் வச்சுருக்கீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் தான் அந்த படத்துக்கு ஓகே சொன்னேங்க. பட் இந்த ஆள் ஹீரோயினை தொடவே விடலைங்க. அது தனியாக எங்கேயோ நடிச்சிட்டு வேறு ஷெடியூலில் போயிடுச்சு, நான் இங்கே தனியாக நடிச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது. இப்போ இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன், எனக்கே என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா இவர் வந்து ஹீஸ் வெரி கீன், அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் யாருனாலும் ஒரு படத்தை ஒரு படம் 1000 கதை சொல்லுன்னுவாங்க. ஸோ அதை வந்து இவங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பன் பட்டர் ஜாமில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பன் யார் அப்படின்னாக்கா டைரக்டர் தான். ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு சிம்பிளான டிஷ் அப்படி இருந்தாலும் கூட அதில் அந்த பன்னு சரியாக சாஃப்டாக அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ண பன் அவர் தான்.
இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுலாம் நாங்கள் எல்லாருமா ஜாம்னாலே ஒரு கதம்பமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். நாங்கள் எல்லோரும் சின்ன சின்ன பார்ட்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான பார்ட் பன்னில் வந்து முக்கியமான பார்ட்ன்றது டெக்னீஷியன்ஸ் தான். டேரக்ட் சார், போஸ்டர் வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இந்த பக்கம் பிரிட்டிஷுடைய அந்த போர்க்களம் மாதிரி இருக்கு. அவர் இளவரசரா இல்லை மகாராஜாவா தெரியல, ஆனால் அவருக்கு முதுகில் எல்லாருமே குட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கீங்க. இப்போதி நடக்கிற ஜென்ரேஷன் கதையா இல்லை லவ் ஸ்டோரி அந்த காலத்தில் அந்த மாதிரி? இல்லை இல்லை, இது கரண்ட் ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட இது தான் அது. அது என்னென்னா படத்துக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஃபிலாசபி இருக்குது, அதை டெபிக் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி போஸ்டர் பண்ணோம். என்னென்னா நமக்கு நான் பாஸ்ட் நம்ம முக்கால்வாசி லைஃப்பை வந்து கரண்ட்டில் வாழவே மாட்டோம். என்னென்னா நமக்கு வந்து பாஸ்ட்டில் நிறைய பேகேஜ் இருக்கும், நடந்து முடிஞ்சதை நினச்சி நினச்சி ஹர்ட் ஆகி அதே ஹாண்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும், இல்லைனா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஃப்யூச்சர்லங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒன்று கற்பனையில் பின்னாடி வாழ்வோம், இல்லைனா ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே வாழ்ந்துட்டுருப்போம். அந்தந்த கணத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக. ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், சுற்றி போர்க்களமாகவே இருந்தாலுமே, கீப் காம் அண்ட் ஹாவ் அ பென் பட்டர் ஜாம், அதுதான் இந்த படத்தோட டாக்லைன். ஜஸ்ட் சில், அவ்வளோதான். லைஃப்பில் ஒன்றுமே பெரிய எதுவுமே பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஜாலியாக நீ இருன்றது தான் சொல்ல வந்தது. அதனால தான் இந்த மாதிரி போஸ்டர் பண்ணேன். டேரக்டர் சார் சொல்லுங்கள் சார். பன் பட்டர் ஜாம் அது யூஸ்வலாக டீ கடையில் போனால் அதான் கேட்பாங்க எல்லாம். பட் இது நீங்கள் வச்சதுக்கு என்ன காரணம், வேறு ஏதாவது இருக்கா? இல்லை அதான், இந்த படத்தோட திரைக்கதையில் வந்து ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. அதான் எல்லாருக்குமே வந்து சைல்டுஹுட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் வந்து மெமரியாக இருக்கும் இல்லையா, ஜவ் மிட்டாய், பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி ஏதாவது கடலை மிட்டாய், ஏதோ ஒன்று, கமர்கட்டோ, ஏதோ ஒன்று சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும்போது வந்து ஒரு விஷயம் வந்து சாப்பிட்ருப்போம் ரெகுலராகவே. அது நமக்கே தெரியாது, ஏதோ சின்ன சின்ன காசு சேர்த்து சாப்பிடுவோம். அந்த உணவுப் பொருளை நீங்கள் பல வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துடும், அது நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து அது என்ன வைக்கலான்ட்டு நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் அது என்ன பேர் வைக்கலாம்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக பன் பட்டர் ஜாம் டைட்டில் கொடுத்தது சதீஷனோட ஃப்ரெண்டு சினிமாவாலா. கதை கேட்டார், கேட்டவுடனே எக்ஸைட் ஆகி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு மூணு சஜஸ்ட் பண்ணேன், பட் இப்படி பன் பட்டர் ஜாம் வச்சா நல்லாயிருக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு தேவை. பேசிக்காக படத்தோட ஒரு முக்கியமான ஃபிலாசபியை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம், அதை வந்து சுருக்கமாக சிம்பிளாக சாதாரணமாக சொல்லணும், அது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுங்கும் போது அது அந்த இடத்துல ஒரு உணவுப் பொருள் மெட்டாஃபராக தேவைப்படுது சார், ஒரு உருவகமாக தேவைப்படும் போது அந்த இடத்துல இந்த பன் பட்டர் ஜாம் வந்து நல்லா அமைஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ். ராஜுபாய், இல்லை ஆக்சுவலாக பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனேயே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே. ஆமாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க. ஆமாம், கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே டைரக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த கதை என்ன ஆச்சு, இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நம்ம ஹீரோவாக இது பண்ணும் போது அதில் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா புதுசாக ஏதாவது? கண்டிப்பாக கற்றுக்கிட்டேண்ணா. நான் வெளியில் வரும்போது நானும் தான், இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும், கதை தான் ஹீரோ. ஸோ சரியான ஒரு கதை வேணும், கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீ நடி, நான் யசு சுரேஷ் சாருக்கு ஒரு கதையை எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த கதையை வந்து நீ நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன். அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல, 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷமே ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு கடைசி பார்ட்டை எழுதும்போது என்ன நமக்கு என்ன யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம் அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சு ஜாலியாக போயிடலாமேனு சொல்லும்போது எனக்கு வந்த கேக்கு தான் அந்த பன் பட்டர் ஜாம். ஸோ ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே 2 மணி நேரம் டைம் போனது தெரியல அப்படின்னும் போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட் அதில் வச்சு பண்ண படம் தான். ராஜு சார் ரைட், நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து ஏமாத்தினாங்கன்ட்டு. சரி, இந்த படத்தில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்கீங்க பிக் பாஸில். ஆமாம், பிக் பாஸில் நீங்கள் வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன, நான் ஏமாந்தனால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு 2 வில் அம்பு குத்திருக்காங்க, இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வைங்கன்னு சொன்னீங்களா? ஐயா நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை சாமி, இவர் அம்பு குத்துறதே எனக்கு மேலேருந்து கீழே விழும்போது தான் தெரியும்.
அதனால் எல்லாருக்குமே நடக்கிறது தானேங்க, துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா, நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஒரு சாரி சார், எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க, எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு, அந்த மாதிரி தான். ஹீரோயின் டைம் கொடுங்க மேடம். முதல் தடையாக வந்திருக்கீங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்குது, கழுகு இருக்குது, அம்பு இருக்குது, பீரங்கிலாம் இருக்குது, உங்கள் முகமே இல்லையே. நீங்கள் வந்து சதீஷ் சார் தான் ஹீரோட்டா டைரக்டர்ட்டே ஏன் சண்டை போடலை? நானும் தேடினேன், அப்புறம் ஓகே அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம் நினச்சேன். அடுத்ததுலையும் இல்லைன்னா கேட்கலாம் இருக்கேன் சார். டைரக்டருக்கு இந்த க்வெஸ்டின் சொல்லுங்க சார். சரி ஓகே, இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு ஒன்று, ரெண்டாவது பார்க்கறதுக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்களா, இல்லாட்டி வந்து ஒரு ஜென்ரிக் தாட் தானே? படம் எந்தளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது, அவ்வளோதான். படம் முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில், எல்லாமே ஆர்ஆர் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது படம். ரிகார்டிங் இந்த கதை வந்து, இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோடு வந்தார், அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது, அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டர் வச்சு எழுதி அதை வந்து பெருசாக படமாக பண்ணோன்றது அவரோட எய்மாக இருந்தது. ஸோ அப்படி அவர் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டார், உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி, நீங்கள் நீ பார்த்துட்டு உனக்கு ஓகேனா பண்ணலான்ற மாதிரி எனக்கு கேட்டேன். அது ஒரு ஸ்பார்க் இருந்தது, அதை அதுக்குள்ளே ஒரு பெரிய பொட்டன்ஷியல், அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்கிரிப்டாக, பிகாஸ் ஐம் ரைட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்தனால எனக்கு வந்து ஓகே அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்காக ஃபஸ்ட்டு பெருசாக ஊதி அதை ஒரு நல்ல கதையாக ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம், அதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்தை வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதாவது நான் சொல்கிற விஷயன்றது இந்த போஸ்டரில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, லைஃப்ங்கிறது நவ்வில் வாழ்கிறதுன்றது. ஸோ அதை உள்ளே வைக்கலான்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அந்த அந்த டயத்தில் நான் அந்த மனநிலையில் தான் இருந்தேன். ஸோ அதனால் அந்த கதை வந்து நான் எழுதினேன். ராஜு பாய் சார், நீங்கள் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி என்ன சொல்றது, பாஸ்ட்ல நிறைய லைக் ஸ்டக்காக இருந்துச்சு நிறைய லைஃப்ல. ஸோ சொல்லக்கூடாதா? சரி, எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்ல நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற கேரக்டர் தான். ஸோ சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்கா இருந்துச்சு, பட் அதை பத்தி பாஸ்டையும் பத்தி யோசிக்க கூடாது, ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்க கூடாது, ப்ரெசன்ட்ல என்னன்னு சொல்லிட்டு அப்படி போகணும்னு நினைச்சேன். லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் பாஸ்டா? பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கும், லவ் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் லைஃப்பில். ஸோ அதில் ஸ்டக்காக ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சுதான் பாஸ்ட்டும் இல்லை ப்ரெசண்ட்டும் இல்லை, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு ப்ரெசண்ட்டும் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். ராஜுபாய் அண்ணா, பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்கில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்கே அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க, விஜய் டிவி மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த திரைவுல உங்களை எப்படி பார்க்குது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிதா நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி? ஆமாண்ணா, மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல, கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, சேருன்றாங்க, அதுவே பெரிய விஷயம். அதை வந்து சில பேர் நம்ம சேருன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது, பட் ஆனால் நம்மளோட அனுபவத்துலேயும் இதுலேயும் பெரிய ஒரு காலங்க வந்து மதித்து பேசுகிறாங்க. இப்பாருங்க, நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்துருந்து நான் கேட்டு பதில் சொல்கிறேன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது அது காரணம் அது தான் நினைக்கிறேன். அதானே மைக்கு மைக்கில் கேட்க சொல்கிறாங்க. அண்ணா ராஜுண்ணா. ஆ அண்ணா, சாரி சாரி, என்ன இவர்ட்டு? ஆ சரி அண்ணா, டைரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆ, இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க, நம்ம டைரக்டர் ஆக முடியாதா இனிமேல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுவீங்களா? இல்லை, நான் நடிக்கிற ஆசையில் தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன், நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல, அதனால் இப்போ பரவாயில்ல நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலாம்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால்
இதுக்கு நடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு நான் அந்த பிக்பாஸ் முடித்ததுக்கப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம. ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல, ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால் அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இங்கே எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் ஏதோ ஒன்று பண்ணோன்றதுனால இது ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புகிறேன். ஆமாங்க ராஜு சார், இங்கே உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ அப்படிலாம் அதை மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவன் எப்படி ஒர்க் பண்ணுவார், அவர் மைண்டில் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெலாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை. என்னை நீங்கள் போட்டிக்கிட்டீங்களாம் சொல்லக்கூடாது. நம்ம உள்ளே வந்து படமாக இது பண்ணி நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அது இந்த போட்டி. அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டைரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான், அது வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்கான் அவ்வளோதான். போட்டிக்கிட்டலாம்னு சொல்லி சொல்லி முடிச்சு விட்றாங்க. ஃபைனலி படத்தோட ஷெடியூல்ஸ் பற்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஆ ராஜு பாய் ஃபர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்பில் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. அதுவும் சிரிச்ச முகம், சுற்றி வந்து கலவரம் டெத்துலாம் இருக்கு. பட் ஈட்டிலாம் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு, ஆனால் கூலாக பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்லையும் அப்படிதான் இருப்பீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் கூலாக இருப்பேன். ஆமாம் ஆமாண்ணே, ரியல் லைஃப்ல அப்படிதானே இருப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்பொழுது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான். நம்ம வெளியில் மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே. அதனால் ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கு ட்ரை பண்ணுறேன். ஆமாம் சதீஷ் சார், அப்புறம் சதீஷ் ப்ரோ, துரை ப்ரோ, அப்புறம் இவங்க இவங்க வந்து ஒரு ஈசிஆரில் ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க. பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் ஃபூல்லாக இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இந்த பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதை சொன்னாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் வந்து அவர் அடித்து முடித்து ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சுருந்தார் இவர் முன்னாடி. இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு 2 மணி நேரம் டைம் போனதே தெரில, இப்படி தான் நடந்தது. இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னால், விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல, அதோட டைரக்டர் ஜோஷுவான்னு ஒருத்தர், அவர் மூலமாக இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. ஜோஷுவால சொல்லணும். ஆமாம், அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நம்பர் கொடுத்து கொடுத்த நண்பர். நன்றி. இவ்வளோ கேட்டிங்க, இந்த டைட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, நான் தான் கொடுத்தேன்ட்டு ரொம்பலாம் யோசிக்கல. அவன் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் ரோட் பிலாலில் இருந்தேன். தா உண்மை, நான் பில்லாலில் பிரியாணி சாப்பிட்லான்னு போனேன். சரி முன்னாடி பண்பட ஜாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போயிருந்தேன். அப்போ ராகவ் ஃபோன் பண்ணாப்புல, இந்த டைட்டில் மாட்டில் என்ன பண்ணலாம், என்ன என்ன ராகவ் நீ என்ன யோசிச்சேன், அவர் இன்னும் சொன்னார் பிரெட் ஆம்லேட்டுன்னு சொன்னார். இன்னும் ஏதோ ஒன்று சொன்னார், யூ டூ சம்திங் ஹீஸ் அப்புறம் பிரெட் ஆம்லெட். நான் சொன்னேன் பிரெட் ஆம்லெட்லாம் இருக்காது, நான்வெஜ் வெஜ்ஜி சாப்பிட்றவங்க உள்ள வர மாட்டாங்க. அதனால் ரெண்டு கையில் பண்பட்ட ஜாம்னு வச்சேன். அப்படியே நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டா போல, ஓ நல்ல டைட்டில் உனக்கு கொடுத்துட்டேன், சரி ஓகே வச்சுக்கோ. ஸோ அப்படி தான் நடந்துரு சொன்னதுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சேன், ஐயோ ரொம்ப கேட்சியான டைட்டில் கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்ல டீம், நல்ல குரூப், டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஓகே, நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். இந்த இப்போ ரீசெண்டாக குட் நைட்டு ரெண்டு மூணு நல்ல படங்கள்லாம், ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதான் அஜென்சி. ஆமாம் ஆமாம், அவங்க எல்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க, நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமாக. நிறைய லேயர்ஸ் இருக்குது. தேங்க்யூ. இவங்களாம் நம்ம கீழே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல சொல்லுவாங்க. காஸ்டியூம்ல வந்து முக்கியமாக மைக்கேல் தங்கதுரை, ப்ளீஸ் கம் கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ரோல் பண்ணிட்டு இருக்காரு மைக்கேல் தங்கதுரை. அண்டு விஜய் பப்பு இருக்காரா? பப்பு இருக்காரா? அண்டு டெக்னீஷியன் பாபி மாஸ்டர், இல்லை டெக்னீஷியன் சார் சொல்லுங்க சார். டெக்னீஷியன்ஸில் வந்து டிஓபி பாபு ப்ளீஸ் மேலே வாங்க. பாபு இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கேமராமேன், அவரோட ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்டு எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம், நான் ஒர்க்
நான் பார்த்த எடிட்டர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு எடிட்டர். அந்தளவுக்கு ஒரு பக்கா டெக்னீஷியன் பாபி மாஸ்டர் வந்து மேலே மேடைக்கு வைக்கிறேன். பாபி மாஸ்டர் சமஜாலே ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு ஸ்டண்ட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் சார் மேடைக்கு வைக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் சசி வந்து நிறைய கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் என்னோட பில்லர்ஸாக இருந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் நல்லா கொண்டு வந்ததை என்னோட டைரக்ஷன் டீம் நான் மேலே கூப்பிட்றேன். குரு, சதீஷ், ஆதில், இஸ்மாயில், ரோசர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபியூச்சர் டைரக்டர்ஸ். ஏன்னா எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். ஆக்சுவலாக இப்போ குரு வந்து புதுசாக ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஆ ஓகே. பன் பெட்டர் படத்தோட டீம் இங்கே இருக்காங்க. ஸோ வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் வெளியில் பன் பட்டர் ஜாம் இருக்குது, சாப்பிட்டு போகலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.